திருவள்ளூரிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் அரசு பேருந்து ஒன்று திருப்பாச்சூர் பகுதியில் பயணிகளை இறக்கிவிட நின்று கொண்டிருந்தது. அந்த பேருந்துக்கு பின்னால் வந்த டாடா ஏசி வாகனம் ஒன்று அந்த பேருந்து அருகே சாலையை மறித்து நின்றதோடு அதிலிருந்து இறங்கிய இளைஞர் ஏன் தனது வாகனத்திற்கு வழிவிடவில்லை என கூறி பேருந்து ஓட்டுநரான கார்த்திகேயனை தாக்கினார். இதைத் தொடர்ந்து பேருந்துக்குள் இருந்த பயணிகள் அந்த டாடா எஸ் ஓட்டுநரை மடக்கி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினரிடம் அந்த இளைஞர் ஒப்படைக்கப்பட்டார். காயமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் கார்த்திகேயன் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் டாடா எஸ் வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் பேருந்தில் பயணித்த 40க்கும் மேற்பட்ட பயணிகளை மற்றொரு பேருந்து வரவழைக்கப்பட்டு அதில் அனுப்பி வைத்தனா்.